ஸ்டான்லி மருத்துவமனைக்காக ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்றேன் பிரதர், நல்ல கேள்வி கேட்டீங்க. பொதுவாக நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து உயிரிழப்பை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டாவை நீங்கள் டெய்லி கொடுக்கக்கூடிய புல்லட்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 108 அப்படின்ற ஒரு உயிரிழப்பு எண்ணிக்கை இருந்தாலும் கூட அதில் கோமார்பிடிட்டி அண்ட் எக்ஸ் காஸ் ஆஃப் டெத் ஃபார் கோவிட் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்கிறேன், வெகுவான ஒரு அதாவது 10க்கும் குறைவான மரணங்கள் தான் ஒவ்வொரு நாளும் காஸ் ஆஃப் டெத் ஃபார் கோவிட். கோவிட் அப்படின்ற அந்த வைரஸ் தொற்றுனால் ஏற்பட்டு நுரையீரல் பாதிப்படைந்து சைட்டோகாம் ஸ்டாம் ஆகி ஹைபாக்சியா போய் அந்த மரணம் என்பது 10க்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. அது வந்து மற்ற மரணங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு டேட்டாவை நம்ம டிரான்ஸ்பரண்டாக கொடுக்கணும் அப்படின்றனால ஏற்கனவே இணை நோய்கள் பிற நோய்கள் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிக்கிறேன். ஸோ கோமார்பிடிட்டி ஏஜ் வந்து ஒரு கோமார்பிடிட்டி, ஒபிசிட்டி ஒரு கோமார்பிடிட்டி, டயபெட்டிஸ்னால் எல்லோரும் பயப்பட வேண்டியதில்லை, அன்கன்ட்ரோல்டு டயபெட்டிஸ் ஒரு கோமார்பிடிட்டி, ஹைப்பர் டென்ஷனாக பயப்பட வேண்டியதில்லை, எல்லாருக்கும் ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், அன்கன்ட்ரோலபிள் ஹைப்பர் டென்ஷன், ஸோ டிபி, ஆஸ்துமா, இப்படி கார்டியாக் டிசீஸ், இப்படி பல கோமார்பிடிட்டி இருக்கிறப்ப அந்த கோமார்பிடிட்டியோடு இந்த கொரோனா வைரஸுடைய தொற்றும் சேர்கின்ற பொழுது தான் நமக்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அந்த கோமார்பிடிட்டினால காரணம் இருக்கும். இருந்தாலும் கூட நம்ம தற்கொலை உள்ளிட்ட எல்லா கோவிட் பாசிட்டிவையும் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக புள்ளி விவரங்களை அரசு வெளியிடுது. அதனால் பதட்டம் வேண்டாம், பயம் வேண்டாம், அதான் என்னுடைய அன்பான வேண்டிய பதட்டம் பயம் வேணாம். ஆரம்ப நிலையில் நமக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வர்றப்பே, காய்ச்சல்னு வர்றப்பே, இல்லை நமக்கு வந்து தொண்டை வலின்னு வர்றப்பே, நமக்கு வந்து ஒரு ஒரு லேசான ஒரு மூச்சுத்தணல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறப்பே நம்ம மருத்துவமனைக்கு வர்றப்ப இந்த கோமார்பிடிட் கண்டிஷன்லேருந்தும் நீங்கள் மீள முடியும், அதுதான் நாங்கள் முக்கியமாக சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி பிளட் கேன்சர் வித் கோவிட் நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம், சிகேடி வித் கோவிட் ட்ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ பல இணை நோய்கள் பிற நோய்கள் இருந்தாலும் 95 வயது பாட்டியையும் பிறந்த பச்சிளம் குழந்தையும் இன்றைக்கு அரசு காப்பாற்றி கொண்டிருக்கிறது, கோவிட்லேருந்து காப்பாற்றி கொண்டு. அதனால் அதை தான் தொடர்ந்து சொல்கிறோம், எண்ணிக்கையை கண்டு பயப்படாதீங்க. எண்ணிக்கையை வந்து அரசு வந்து ஒரு வெளிப்படையாக வெளியிட்டிருக்கு, எண்ணிக்கையை கண்டு பயப்படாமல் நீங்கள் அரசினுடைய வழிமுறைகளை நீங்கள் வந்து கேட்டு அதன்படி நம்ம வந்து ஆரம்ப நிலையில் நம்ம மருத்துவமனைக்கு வர்றப்ப இந்த உயிரிழப்புகளையும் மேலும் குறைக்க முடியும் மக்களுடைய ஒத்துழைப்பு, அதான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்குன்றப்ப இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பொறுத்தவரைக்கும் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் இருக்குது, வெல் எக்யூப்டு பெட் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆக்சிஜன் இன்பை இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஆக்சிஜன் கெப்பாசிட்டி இன்றைக்கி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து வார் ஃபுட்டிங்கில் பண்ணிக்கிறோம், போர்க்கால அடிப்படையில் மருத்துவமனையில் வந்து ஆக்சிஜனேஷன் வசதிகள் வந்து ஏற்படுத்தப்படுது, இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். எந்த நீங்கள் பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடுறப்ப கூட இந்த மாதிரியான ஒரு 76 கோடி ஆக்சிஜனேஷன் கொடுக்கறது, பைப்லைனுக்கு 76 கோடி கொடுக்கறது, 150 கோடி மருத்துவமனைக்கு பராமரிக்கிறது, இப்படி பல விஷயங்களை வந்து ஹையஸ்ட் டெஸ்ட் எடுக்கிறது, இப்படி பல விஷயத்தை நம்ம ஹாஸ்பிட்டல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் பொதுமக்களுடைய இன்னும் ஒத்துழைப்பு இருக்கிறப்ப இன்னும் நம்ம வந்து இதை வந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் உதவியோடு நம்ம குறைக்க முடியுன்றது.